அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் குற்றச்சாட்டுக்கு திமுக அரசின் பதில் என்ன என்று வினா தொடுத்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சுமார் 9 லட்சம் டன் ரேஷன் அரிசி வீணானதை இந்திய வாணிபக் கழக அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்த மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் அரசுக்குச் சொந்தமான குடோன்களில் 92 கோடி கிலோ அரிசி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது என்றும் இபிஎஸ் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொட்டதற்கெல்லாம் மத்திய அரசை குறைச்சலும் திமுக அரசு, பயன்படுத்த முடியாத அரசி குறித்த மத்திய அரசின் குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன என்றும் இபிஎஸ் அந்த அறிக்கையில் வினா தொடுத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் எத்தனை லட்சம் டன் அரிசி வீணாகி உள்ளதென இந்திய வாணிபக் கழகம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இபிஎஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.